எப்பொழுது ஆட்சி முடியும், எப்பொழுது அடுத்த தேர்தல் வரும். நம்ம விபிடியாளன் சொன்னது போல 2024 தேர்தல் வருதா 2026 தேர்தல் வருதா அப்படிங்கிறது அவங்களுடைய கையில தான் இருக்கு. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் திமுகவுடைய கைகள் அவர்கள் கையில தான் கடிவாளம் இருக்கு. அவர்கள் ஆட்சியை பொறுத்து அது முடிவு செய்யப்படும். மக்கள் முடிவு செய்வார்கள், குறிப்பாக நீதிமன்றங்கள் முடிவு செய்யும், அரசு முடிவு செய்வார். ஒருதலைபட்சமாக இதே போல ஒரு ஆட்சி எத்தனை காலம் நடத்தி கொண்டிருப்பார்கள் என்பது ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உச்சகட்டமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்னைக்கு அசம்பிளியில பார்த்தோம், நல்ல சட்டப்பேரவையில் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், மின்துறை அமைச்சர் எல்லாம் பேசும் பொழுது மத்திய அரசு நரேந்திர மோடிஜி அவர்கள் அணிலை போல எங்கேயோ போய் கரண்டை கட் பண்ணி விட்டுட்டாரு, அதனால தமிழகத்துக்கு கரண்ட் வரல அப்படிங்கிறது அவங்க பேசின சாராம்சமாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் நம்முடைய உற்பத்தி 12,500 மெகாவாட் கரண்ட் நம்ம உற்பத்தி செய்கிறோம். 7,500 மெகாவாட் மத்திய அரசு கொடுக்குது, மொத்தமாக 20,000 மெகாவாட் நமக்கு தினமும் தேவை. 20,000 மெகாவாட் இருந்தோம்னா கரண்ட் கட் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கு. இதில் இன்றைக்கு அமைச்சர் பேசுவது ரொம்ப வாடிக்கையாக இருக்கிறது. 20,000 மெகாவாட்டில் 750 மெகாவாட் மத்திய அரசு கொடுக்காதனால தான் கரண்ட் கட்டு 10 மணி நேரம் வந்துருச்சு. இது எப்படி இருக்குன்னா, அதாவது நாங்கள்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அரிசி பானையில் அரிசி எடுத்து தண்ணி ஊற்றி அதெல்லாம் கழிஞ்சு சாப்பாடு செய்ய ஆரம்பித்தோம். மோடிஜி வந்து ஒரு 3 அரிசியை பொறுக்கிட்டு போயிட்டார், அதனால் அரிசி பொங்கவே இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. 20,000 மெகாவாட் கரண்ட் தேவையான தமிழகத்திற்கு 750 மெகாவாட் என்பது 5%. 5% கரண்ட்டை நிறுத்தி வச்சுட்டாங்க, அதனால 10 மணி நேரம் நாங்கள் கரண்ட் கொடுக்க முடியல. இத்தனை காலமாக இதை போன்ற பொய்யை சொல்லி சொல்லி திமுக இங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினர் பேச ஆரம்பித்து விட்டார்கள், ஆதாரபூர்வமாக என்ன நடக்குது பாருங்க. இதையெல்லாம் தாண்டி ரொம்ப ஆச்சரியமான விஷயம், 20ஆம் தேதி தூத்துக்குடியிலிருந்து மிக முக்கியமாக 4 யூனிட் தமிழகத்திற்கு கரண்ட் கொடுக்கும். அந்த 4 யூனிட்ல 3 யூனிட்டை 20ஆம் தேதி நைட்டு நிறுத்தி வச்சுட்டாங்க. 20ஆம் தேதி 21ஆம் தேதி வந்த பிரச்சனைக்கு காரணம் தூத்துக்குடியினுடைய அனல் மின் நிலையத்தை 3 யூனிட்டை நிறுத்தி வச்சுட்டாங்க. ஏன் நிறுத்தி வச்சுட்டீங்க அப்படின்னா, கரண்ட் அவ்வளோ தேவைப்படல, அதனால நிறுத்தி வச்சுட்டோம் அப்படின்ட்டு. இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இது என்னன்னா, ஆர்டிஃபிஷியலாக இவர்களாகவே செயற்கையாக கரண்ட் தட்டுப்பாட்டை உருவாக்கி அதன் மூலமாக பிரைவேட் மார்க்கெட்ல, வெளி மார்க்கெட்ல போய் பிரைவேட் காரங்க கிட்ட கரண்ட்டை வாங்கி அதை 1 யூனிட்டுக்கு 20 ரூபா 15 ரூபா 18 ரூபாய்க்கு வாங்கி அதன் மூலமாக கொள்ளையடிப்பது தமிழக மின்சார இயக்கம், குறிப்பாக டான்ஜெட்கோவனுடைய மோடஸ் ஆபரண்டி. அதான் அவங்க சிஸ்டமே. அவர்களாகவே செயற்கையாக மின் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி மார்க்கெட்ல போய் பிரைவேட் கம்பெனியினுடைய பவரை பர்ச்சேஸ் பண்ணி அதை நமக்கு ஷார்ட்ஃபால் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுவார். மோடிஜியை தினமும் திட்டணும்னு பாதி பேர் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தினமும் திட்டணும், தினமும் சோசியல் மீடியா திட்டணும் அப்படின்னு. வேலை இல்லாதவர்கள் அப்படி சொன்னா தான் 200 ரூபா அக்கௌண்ட்டுக்கு அன்றைக்கி நைட்டு கிரெடிட் ஆகும், பல பேர் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் நம்ம கைது பண்ண போகிறோம், ஒரு ஒரு அரசியல் ஒர்க்கராக, திமுக ஒர்க்கராக, வேற வேறு கட்சி ஒர்க்கராக கைது பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? ஆனால் இவர்கள் ஜனநாயகத்தை பற்றிய பாடத்தை திமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றார். இப்போ சமீபத்தில் கவர்னர் அவர்கள் மயிலாடுதுறை சென்ற பொழுது ரொம்ப ஒரு மோசமான விஷயத்தை பார்த்தோம். கவர்னருடைய கான்வாய், கவர்னர் செல்லுகின்ற அந்த அணிவகுப்பு வாகனத்தின் மீது கல்லெடுத்து அடிக்கப்பட்டது, கொடிக்கம்பங்கள் வீசப்பட்டது, வாட்டர் பாட்டில்லாம் தூக்கி போட்டாங்க. உடனே திமுக காரங்கள்லாம் சொல்கிறாங்க, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க, ரொம்ப சின்ன பிரச்சனை தான், இதுக்கெல்லாம் நீங்கள் இப்படி சொன்னால் இப்படி அப்படின்னு. ஆனால் திமுகட்ட அரசியல் கருத்து ரீதியாக நாங்கள் எதிர்கொள்கிறோம். ஆனால் திமுக காரர் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர் இருக்கா பாருங்க, சட்டசபையில் நேற்று ஒரு காங்கிரஸ்காரர் பேசுறாரு, ஐயோ எங்கள் தலைவர் என்ன பண்ணார், ஒரு கல்லு பாட்டுக்கு போச்சு, கல்லு போகிற வழியில் கவர்னர் கார் வந்துச்சு, அதனால் பட்டுருச்சு அப்படின்னு. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எமர்ஜென்சி முடிந்து விட்டு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு முதன் முதலாக மதுரைக்கு வந்த பொழுது அவரை கல்லெடுத்து அடித்து இந்திரா காந்தி அவர்களை காயப்படுத்தி மண்டையை உடைத்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு சார். அப்பயே அரங்கேற்றிட்டான், கல்லெடுத்து அடித்து மண்டையில் உடைச்சு. உடனே கலைஞர் கருணாநிதி அவர்கிட்ட கேட்குறார், இன்னும் உங்கள் தொண்டங்க போய் இப்படிலாம் அடிச்சிட்டாங்களே அப்படின்னு. கலைஞர் அவர்களுக்கு 2 முகம் இருக்கிறது, அது எந்த முகத்தில் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம். ஒரு முகத்தில் பேசுகிறாரு, ஒரு பெண்ணருக்கு ரத்தம் வருவது சகஜம் தானே, மாதம் மாதம் ரத்தம் வருதல்ல அப்படின்னு. இதை இந்த கருத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை போன்ற ஒரு கருத்தை பதிவு செய்துவிட்டு இன்னைக்கு அவங்க அந்த இந்திரா காந்தி அம்மையாருடைய வழித்தோன்றல் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸினுடைய எம்எல்ஏ சட்டப்பேரவையில் அமர்ந்து ஸ்டாலின் அவர்கள் அரசு செய்தது சரிதான் என்று சொல்கின்றார்கள் என்றால்
உண்மையாலுமே டெட் பாடியில் உயிர் இருக்கா உயிர் இல்லையான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. இந்த ஆக்சிஜன் சப்ளைல இருக்கா இல்ல எப்படி இருக்கா? குறிப்பாக சமூக வலைதளத்திலே ஒரு கருத்தை பதிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை நண்பர்களுக்கு ரொம்ப ஒத்த ப்ரெஷர் கொடுத்து உள்ள போட்டு ஜெயிலி எல்லாம் போட்டு ரெண்டு மூணு நாள் போயிட்டு வந்தார். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பெரிய தலைவனாக வேண்டும் என்றால் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வரணும். மகாத்மா காந்தி அவர்களும் போயிட்டு வந்திருக்கிறாங்க. மகாத்மா காந்தி அவர்கள் போகாது ஜெயில் கிடையாது. ஆனால் இவங்க எல்லாமே எதுக்கு ஜெயிலுக்கு போனாங்கன்னா, ஒரு நல்ல காரணம், தவறான மனிதர்களால் சிறைக்கு அனுப்பப்பட்டவர்கள். குறிப்பாக ஆங்கிலேயர்கள் மகாத்மா காந்தி அவங்க அனுப்புனாங்க. இப்போ குறிப்பாக இங்கே ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய மந்திரிகள் அனுப்புகிறாங்க. ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அருள் அவர்கள் ஒரு விதத்திலே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது ஒரு தலைவனாக எனக்கு அது நல்லது தான். ஏனென்றால் இந்த இயக்கத்திற்கு உறுதியான ஒரு மனிதன் கிடைக்கின்றான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் போன அருள் வேற, வெளியே வந்த அருள் வேற. துபாயில் நடக்கக்கூடிய கண்காட்சி, உலக கண்காட்சி நடக்குது. அதில் இந்தியா பெவிலியன், மத்திய அரசு முழு செலவு போட்டு இந்தியா பெவிலியன், அதுக்குள்ள தமிழ்நாடு அரங்கம் முழு செலவு போட்டு மத்திய அரசு தமிழ்நாடு அரங்கம், அது 8 மாசமா நடக்குது. 8 மாசம் அந்த பக்கம் போகவே இல்லை. மார்ச் 31 முடியுது. நம்ம முதலமைச்சர் 25 என்ட்ரிய போடுறார் துபாய்க்கு. என்னன்னா, தமிழ்நாடு அரங்கத்தை திறக்கிறதுக்காக வந்தேன். எங்க 8 மாசமா நடக்குது, 3.5 நாள் இருக்கு. இப்பதாங்க டைம் கிடைச்சது. அதையும் நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதெல்லாம் இதை விட உச்சகட்ட அநியாயம் பாருங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் நாம் ஆர்டிகல் 370 சென்று 56,000 கோடி ரூபாய் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பணம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆப்பிள் உற்பத்தி, அடுத்த கட்டம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டெவலப் பண்ணலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரி ஒரு சாதாரண மாநிலம் 56,000 கோடி, நம்மால் போய் வீரவசனம் பேசிட்டு 6,000 கோடி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த 6,000 கோடியிலையும் 4,000 கோடி மால் கட்டுறாங்க. மால் கட்டுறதான் தமிழ்நாட்டில் வேணுங்க. மால் கட்டி, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி, சின்ன சின்ன வியாபாரிகள் கடையெல்லாம் இங்கிருந்து அடித்து துரத்துவதற்காக ஒரு லூலு அப்படிங்கிற கம்பெனியை கொண்டு வந்து இறக்குறாங்க. அதில் பெருமை வேற. எங்கள் தலைவர் போய் மால் கட்டுறாரு பாருங்க. எங்க நீங்கள் போயிட்டு வேறொரு நிறுவனத்தை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 50,000 பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருந்தால் சந்தோஷப்படுவோம். மாலை கட்டுறதுக்கு துபாய் போனீங்களா? கோயம்புத்தூரில் 6 மாதமாக லூலு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு மாலை கட்டிட்டு இருக்காங்க. 6 மாசமா நடக்கிறது. வெளியன்னைக்கு ஒரு சேலையை போட்டு பெருசா கட்டிட்டு நாங்க ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் 4 வாரம் நடக்குது. அதான் நம்முடைய முதலமைச்சருக்கு ஒரு தனி பெருமை இருக்கு. கேலண்டர் தேதியை பின்னோக்கி போய் கொண்டிருக்கின்றார்கள். 6 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச வேலைக்கு இப்போது ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கின்றார்கள்.